ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ரா சமையலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து நைட் டின்னர்னாலும் சரி, இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பில் வந்து நமக்கு 4 பீஸ் கிடைக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சோடா உப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்டான மாவு பதத்தில் நம்ம வந்து கலந்து வைக்கணும். சப்பாத்திக்கு பண்ணுறதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதனால் ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது ஒரு பவுலில் இதை மாற்றிட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20-30 நிமிஷம் போல் இருக்கட்டும். மாவு ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்தது உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். 1/2 கப் கொண்டக்கடலையை நம்ம வேக வைக்கும்போது 1 கப் கிடைக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப மசிக்க தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், அதில் வந்து 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளி, இதுவும் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நறுக்கின மல்லியலை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் போல் தக்காளி சாஸ், கடைசியாக கொஞ்சமாக உப்பு, கடைசியாக கொஞ்சம் மிளகு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயார். ஒருவேளை நீங்கள் வந்து சாஸ் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சாஸ் எல்லாமே பண்ணலாம். அதுக்கு அதே மாதிரி தான் 1 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. பாதி வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளி, 1/2 கப் போல் துருவின கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நறுக்கின மல்லியலை, அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக 1 எலுமிச்சை பழத்தோட சாறு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் தயார், அவ்வளோதான். இதை வந்து நம்ம சும்மாவே சாலட் மாதிரி கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நாலாக பிரிச்சுட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். நம்ம வந்து கோதுமை மாவில் பண்ணாலும் இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். இதை வந்து நான் 4 பிரிச்சுக்க போகிறேன். 4 பிரிக்கிறப்போ நமக்கு வந்து கரெக்டான சைஸில் வரும். 4 பிரிச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு இதிலேருந்து 1 எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக மாவு தேய்ச்சிட்டு ரொம்ப மெல்லிசாக நம்ம விரிக்கக்கூடாது, கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபோர்க் அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு குச்சி வச்சு அங்கங்கே இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. அப்போ வந்து பூரி மாதிரி பெருசாக வராது, நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் செட் ஆகும்ல, அதுக்கப்புறமா ரெண்டாக நம்ம மடித்து வச்சிடணும். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் செட் ஆனதும் மடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும், நமக்கு வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உள்ளெல்லாம் அழகாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நமக்கு வந்து புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிர் வேணும். இந்த மாதிரி கெட்டியாக பண்ணுறதுக்கு தயிரை வந்து கொஞ்ச நேரம் ஒரு கர்ச்சி ஃபில்லாக ஒரு துணியில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். கூடவே கொஞ்சம் ஓம பொடியெல்லாம் வந்து சேவ் நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே இது மேலே சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதிலேருந்து 1 எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். வச்சுட்டு மேலே வந்து அந்த கெட்டியான தயிர் வச்சுருக்கோம்ல, அது அப்படி இல்லைனா நமக்கு வந்து கடையில் சவர் க்ரீம்னு வாங்க கிடைக்கும், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்துட்டு நம்ம பார்க்குறப்பவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணதுமே நம்ம சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கில் இருக்கிற ஈரோலாம் பட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும்.
அதனால இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டோம் அப்படினா கரெக்டா இருக்கும். டடா சூப்பரா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.